மன்னார் வளைகுடாவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ள புரேவி புயல் இன்று ராமநாதபுரம் தூத்துக்குடி இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது அது ராமநாதபுரத்திற்கு தென்மேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலும் பாம்பனுக்கு தென்மேற்கே 70 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கன்னியாகுமரியிலிருந்து வடகிழக்கே 160 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இடையே கடலோர பகுதியை நெருங்கும் போது இது மேலும் வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனத்த மற்றும் மிக கனத்த மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் காரணமாக மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியிலும் தென் தமிழகத்திலும் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிமுனையிலும் கேரளாவை ஒட்டியுள்ள தென்கிழக்கு அரபிக்கடலிலும் கடல் அலைகள் வழக்கத்தை விட உயரமான அளவு எழும்பக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு தமிழக அரசு இன்று பொது விடுமுறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி, குளச்சல், முட்டம் ஆகிய பகுதிகளிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற படகுகள் அனைத்தும் கரை திரும்பியுள்ளதாக மீன்வளத்துறையினர் தெரிவித்துள்ளனா்.